எடப்பாடியார்தான் பொதுச்சாளராக வரவேண்டிருந்து ஏகமனதாக ஒருமனதாக 99.5% பேர் முடிவெடுத்து விட்ட இந்த நிலையை பார்த்துதான் உடனடியாக ஸ்டாலினுக்கு ஜுரம் வந்து ஆஸ்பத்திரி போயிட்டார். இது யதார்த்தம். இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மிகப்பெரிய சோதனைக்கு உள்ளாக போகிறது என்ற சூழ்நிலையிலிருந்து மாறி யதார்த்தமான நிலை. இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியை இழந்திருக்கிறோம். 10 ஆண்டு காலம் புரட்சித்தலை அம்மா அவர்கள் ஆட்சி அமைத்து தந்தார்கள். நாம் இழந்திருக்கிறோம். இழந்திருப்பதற்கு என்ன காரணம்? எல்லோரும் சொன்னார்கள், நண்பர்களே பெரியவர்களே, 13 கட்சி கூட்டணி அமைத்தார் ஸ்டாலின் அவர்கள். வடநாட்டிலிருந்து 450 கோடிக்கு ஆலோசனை சொல்ல ஒருவர் அழைத்து வந்தார். இல்லாத பொல்லாத பொய்களை எல்லாம் சொன்னார். 550 வாக்குறுதிகளை கொடுத்தார். நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்றி தரப்போகிறேன் என்று சொன்னார். அப்படியெல்லாம் சொல்லி 3% வாக்குகள் மட்டும்தான் கூடுதலாக அவர் பெற்று ஆட்சிக்கு வந்திருக்கிறார். அவர் ஒன்றும் வெற்றி பெற்று விடவில்லை. மாறாக வெற்றி வாய்ப்பை இழந்த போதிலும் கூட 75 சட்டமன்ற உறுப்பினர்களை சட்டமன்றத்திற்கு அழைத்து சென்றவர் அண்ணன் எடப்பாடியார் என்பதையும் அரசு என்பது மக்கள் விரோத அரசு, மக்களை ஏமாற்றுகிற அரசு. அவர் சொல்றார், நாங்கள் 80% திட்டங்களை அதில் கொடுத்துட்டோம். தேர்தல் அறிக்கையில் சொன்னதை 80% நிறைவேற்றிட்டோங்க. என்ன நிறைவேற்றினாங்க சொல்லுங்க? முதலமைச்சர் ஆன உடனே நாங்கள் நீட்ட கொண்டு வருவோம் சொன்னாங்க. நீட்ட ரத்து செய்வோம் சொன்னாங்க. ரத்து பண்ணாதா? அமைதி பூங்காவாக இருந்த தமிழகம் இன்றைக்கு புரட்டி போடப்பட்டு விட்டது. நீதிபதி சொல்றார் கோர்ட்ல, அமைதி பூங்காவாக இருந்த தமிழ்நாடு இன்றைக்கு புரட்டி போடப்பட்டு விட்டதுன்னு சொல்றாமா? எவ்வளவு பெரிய கேவலம். தீமதிங்கிற ஒரு பாப்பா பள்ளியோட போகுது, ஹாஸ்டல்ல இருக்கிற புள்ள, அந்த புள்ள செத்து போச்சுன்னு வீட்டுக்கு சேதி போகுது, ஆஸ்பத்திரிக்கு போயிட்டுன்னு சேதி முதல்ல, அப்புறம் செத்து போயிட்டுன்னு சேதி போகுது. இன்னைக்கு எத்தனை நாளாச்சு? இது வரைக்கும் இந்த காவல்துறை யதார்த்தமான உண்மை இதுதான் சொல்லியிருக்காங்களா? முதல்ல யாரெல்லாம் காப்பாற்றுவதற்காக நடவடிக்கை எடுத்தார்கள் உங்களுக்கு தெரியும். ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை, 3 நாள் இல்லை, எந்த நடவடிக்கையும் இல்லை என்பதனாலதான் ஒரு மிகப்பெரிய போராட்டம், மிகப்பெரிய போராட்டம், யாரும் தமிழகத்தில் பார்த்திராத போராட்டம். பள்ளிக்கூடம் தீப்பற்றி எரிந்தது, பேருந்துகளில் எரிக்கப்பட்டது, உடைமைகளில் அடித்து நொறுக்கப்பட்டது. மிகப்பெரிய கலவரம், இலங்கையில் நடந்த கலவரம் மாதிரி கலவரம். அதுக்கு பிறகுதான் இந்த அரசு வருது, அதுக்கு பிறகுதான் இந்த காவல்துறை வருது. தடுத்து நிறுத்த இது எப்படிப்பட்ட அரசாங்கங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லைங்க, அதாவது குட்டா பாக்கெட் விற்கிறதுன்னு சட்டமன்றத்தில் கொண்டாந்து காலையில் காமிச்சு பெரிய பிரச்சனையாக்கி அது இன்னைக்கு சிபிஐ வரைக்கும் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாடு பூரா கழிச்சான், ஊரு பூரா கழிச்சான், தெரு பூரா கழிச்சான், இளைஞர்கள் பூரா கஞ்சாவுக்கு அடிமையாகி இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு கலாச்சார ஒரு கேவலம் நடந்துட்டு இருக்குது. மிகப்பெரிய மோசம். எங்கேயாவது நினைக்க விட்டா இதை தடுத்து நிறுத்த முடியாதா? இதை ஒழிக்க முடியாதா? முதலமைச்சர் பார்த்தா அறிக்கை விடுறார், போதையிலிருந்து எதுவரையும் காப்பாற்றி ஆக வேண்டும், எல்லாரும் நாட்டு மக்கள்லாம் ஒத்துழைப்பு கொடுக்குறேன்.